கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஈரோடு வந்திருக்கோம். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக். ஸோ இந்த குமரபாளையம் டைட்டில் ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, செகண்ட் ஹேண்ட் பைக் சேல்ஸில் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் ரேஞ்ச்லேருந்து மிட் ரேஞ்ச், ஹை ரேஞ்ச், சூப்பர் பைக்ஸ் கூட இங்கே விற்கிறாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நம்ம பார்க்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, அதாவது 10 லட்சத்துக்கு கூட பைக் விற்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸ்எல், ஸோ பல்சரு, எஃப்ஜி, எல்லா பைக்ஸும் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பண்ணித்தராங்க, ஃபினான்ஸ் பண்ணித்தராங்க. ஸோ டெலிவரியும் பார்க்குறாங்க அவுட் சைடு நாமக்கல் டிஸ்ட்ரிக், ஈரோ டிஸ்ட்ரிக், சென்னை கூட டெலிவரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, என்னென்ன டெலிவரி பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, எப்படி ஃபைனான்ஸ் பண்ணித்தராங்க, என்ன பைக்ஸ் இருக்கிறாங்கன்னு எல்லாமே பார்ப்போம். ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவும் ப்ரொமோஷனெலாம் கிடைக்கிறேன், இங்கே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். ஸோ இந்த மார்க்கெட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இன் அண்ட் அவுட் தெரியணும். ஸோ அதுக்காக தான் இங்கே இன்றைக்கி வந்திருக்கேன். சரி வாங்க, ஓனர்கிட்ட பேசுவோம், அவர் என்னென்ன பைக்ஸ் வச்சுருக்காரு, என்னென்ன ப்ரைஸஸில் கொடுக்குறாருன்னு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த கன்சல்டன்சியில். சரி வாங்க, உள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ ஓனர்கிட்ட பேச போகிறோம். ஆனால் உங்கள் பேருங்கண்ணா, அப்புறம் உங்கள் கடை பேர் சொல்லுங்கண்ணா. வணக்கங்க, என் பேர் ரவிச்சந்திரன், ரவீனா கன்சல்டிங், குமரபாளையம், நாமக்கல் மாவட்டம், குமரபாளையம். சரி, குமரபாளையத்தில் வந்து ரவீனா பைக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இடம் சொல்லிடுவாங்க. உங்கள் பைக்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல் வச்சுருக்கீங்க, ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன, பேஸ் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா? நம்மகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்லி டேஷன் இருக்குது, பிஎம்டபிள்யூ இருக்குது, ஹையாசங்கெலாம் இருக்குது. ஓகேங்க, அதாவது 750cc இன்றைக்கி பிஎம்டபிள்யூவில் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிற மாடல். இது பார்த்தீங்கன்னா 310 இப்போ வந்து ஆர்ஆர் மாடல் சொல்லி வந்திருக்கு. கடையில் என்ன ப்ரைஸ், என்ன ஸ்டார்டிங் ரேஞ்சுங்க? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாயிலேருந்து மினிமம், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 7.5 லட்சம் ரூபா வரைக்கும் எல்லா மாடல் பைக்குமே இருக்குது. இப்போ நீங்கள் சர்வீஸ் என்னென்ன பண்ணுவீங்க, ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது கஸ்டமர் வரதை பொறுத்து இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க வந்தாங்கன்னா மினிமம் ஒரு பாதி அமௌண்ட்டு கட்டிட்டு மீதி லோன் போட்டு தந்துடும். இன்னும் கொஞ்சம் வெளியில் ஒரு 200-300 கிலோமீட்டர் வந்தான்றது வர மாதிரி, ஒரு சென்னை இந்த மாதிரி இருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 79% கட்டிட்டு மீதி ஒரு சின்ன அமௌண்ட்டு ஃபாட் அமௌண்ட்டு போட்டு பேலன்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பைக்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஆர்எம்சி வச்சிருப்பாங்க. ஸோ 300cc 400cc போக பார்ப்பாங்க, அதெல்லாம் பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக, இங்கே எக்ஸ்சேஞ்ச் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம வெளி ஸ்டேட்லேருந்து கூட பைக் டெலிவரி பண்ணுவீங்களா? இப்படி டெலிவரி நம்மகிட்ட இங்கே வந்து நேரடியாக ஃபுல் செட்டில்மெண்ட் கட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைக் பார்த்துருப்பீங்க, ஐஎஸ்ஓ உங்களை அக்கிப்புருவோம்னு சொல்லி. இப்போ கர்நாடகாவிலேருந்து அங்கேருந்து இங்கே சேல் பண்ணுறது கொண்டு வருவாங்க, நாம் இங்கேருந்து மறுபடியும் சேல் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஸோ கைஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அடிங்க, அப்படியே பெல் பட்டன் அடிங்க, அப்போ நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போது சூப்பர் பைக்ஸ் பார்க்க போகிறோம். ஆனால் இது என்ன பைக்குங்கன்னா, இது பிஎம்டபிள்யூவில் இப்போ லேட்டஸ்ட் 310 RR சொல்லி இப்போ நியூ லான்ச் 2020 வந்திருக்கிற மாடலு. கிலோமீட்டர் வெறும் 2000 கிலோமீட்டர் ஒன்று, புது வண்டி கண்டிஷனில் நம்ம ஆஃபீஸில் இருக்குது. இது புதுசு பார்த்தீங்கன்னா 4 லட்சரூபாய்க்கு பக்கமாக வந்துடும். இப்போ நாம் கொடுக்கறது ஒரு 3 லட்சரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். 1 லட்சரூபா கம்மியாக பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி இஎம்ஐ ஸ்டார்டிங்னா எவ்வளோ போகுது? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், வெளியூர்லேருந்து ரொம்ப லாங், ஒரு 400 கிலோமீட்டர் சென்னை இந்த மாதிரி இருந்து வந்தால் ஒரு ஸ்பாட் அமௌண்ட் கம்மியான அமௌண்ட் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறீங்களா இருந்தோ ஒரு 1.5 லட்சரூபா கட்டிக்கிட்டு மீதி லோன் போட்டுக்கலாம், பாதி பாதி போட்டு தந்துடலாம். இது ஆர்லி டேஷன் 750cc 2014 மாடல். இது புது வண்டி இன்றைக்கி 7.5 லட்சரூபா வந்துடும். இப்போ நம்ம ஆஃபீஸில் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வெறும் 3 லட்சரூபாய்க்குள்ள பண்ணி கொடுக்கலாம். இதுவும் ஒரு பாதி அமௌண்ட்டு கட்டிட்டு லோன் பண்ணுறோம் பண்ணிக்கலாம். இது ஐஎஸ்ஓங்களை பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் 2013 மாடல், நம்ம இப்போ ஒரு 3 லட்சரூபா வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் ஒரு ஃபாட் அமௌண்ட் பாதி கட்டிட்டு மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது அடுத்து என்ன வண்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓங்கில் 650cc, இது கொரியன் மேக்கு. இது நம்ம 2013 மாடல், ஒரு 3 லட்சரூபா வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். டிவிஎஸ் டைப்பில் இப்போ பிஎம்டபிள்யூ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற மாடலு. இது 2019 மாடல், ஏபி சேட் இருக்குது. இது பூச இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 290 பக்கமாக வந்துடும். இப்போ நாம் கொடுக்குறது ஒரு 225 பண்ணி கொடுக்கலாம். கம்மியான ஓட்டம் தான் ஓடி இருக்கும், ஒரு 4000 தான் ஓடி இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2016 மாடலு, பென்லி TNT சொல்லி, 250cc. இது பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 135 கிடைக்கும் ப்ரோ. புதுசு 2.5 லட்சரூபாய்க்கு பக்கமாக வரும். எல்லாம் கிலோமீட்டர் ஒரு 5000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்கும், உங்களுக்கு ஒரு 135 கிடைக்கும். இதுலேயே பென்லியில் இன்னொரு கலர் பாருங்க, ஒயிட் கலர் இருக்குது, 2017 லேட்டஸ்ட் மாடலு. வண்டி நல்ல கண்டிஷனாகவே இருக்கும், ஷோரூம் கண்டிஷனில் இருக்க வண்டி பார்த்துருப்பீங்க. இது பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 155 வரும்.
இதிலே மகேந்திரால பாருங்க இப்ப லேட்டஸ்ட் மாடல் இப்ப லான்ச் ஆயிருக்கிற மோசன் சொல்லி இது 2018 மாடல் ஒரு 135 கிடைக்கும் இது பஜாஜ்ல பாத்தீங்கன்னா டாமினர் 400 சிசி 2017 மாடல் ஏபி சாடியா இருக்கு நல்ல கண்டிஷனான வண்டியாவும் இருக்கும் கிலோமீட்டர் ஒரு 5000 தான் ஓடி இருக்கும் ஒரு 130 கிடைக்கும் இது கேடிஎம் 200 இது ஒரு 85 ரூபாய் பட்ஜெட்ல கிடைக்கும் 2012 மாடல் இது இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய விரும்பி எடுக்கக்கூடிய மாடல் வண்டி அதுல ஆர்சி 200 இருக்கு இது பாத்தீங்கன்னா 2015 மாடல் ஒரு 135 கிடைக்கும் ஸோ கைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான யமஹா R15 ஸோ ஆனால் இது என்ன விலைங்கண்ணா இது 2017 மாடலுங்க இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய விரும்பி வாங்கக்கூடிய பைக்கில் யமஹாவில் சொல்ல போனால் இன்றைக்கி R15 நல்லா மூவ்மெண்ட்டான வண்டி இது ஒரு 95 ரூபா பட்ஜெட்டில் கிடைக்கும் இதுலேயே விலை கம்மியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2014 மாடல் இருக்குது ஒரு 75 ரூபா பட்ஜெட்டில் கிடைக்கும் இதுலேயும் நிறைய கேட்டகரி மாடலில் உள்ள ரூமில் இருக்குது நீங்கள் அவர் வீடியோ உங்களுக்கு அப்புறம்லாம் அனுப்பிச்சு போகிற அந்த வண்டி பாருங்கள் விலை கம்மியாக ஒரு 60,000 ரூபாயில் இருக்குது 40,000 ரேஞ்சில் கூட R15 இருக்குது எடுத்துக்கலாம் ஸோ கைஸ் இப்போ நம்ம ஆரி பார்க்கலாம் எல்லாத்தோட ஃபேவரட்டு நான் இதை பற்றி சொல்லணும் இன்றைக்கி இளைஞர் மத்தியில் அதிக வரவேற்பு எடுக்கக்கூடிய வண்டினா இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டு நல்ல மூவ்மெண்ட்டான ஒரு மாடல் போயிட்டுருக்கு இப்போ 2017 மாடல் லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 125 பட்ஜெட்டில் இருக்குது 18 மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 145 ரேஞ்சில் இருக்குது இதில் ஒரு வண்டி இல்லை இதில் 18 மாடலே பார்த்தீங்கன்னா 3-4 வண்டி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியும் 40, 140, 145 ரேஞ்சில் இருக்குது இப்போ இதில் பாருங்கள் 500 சொல்லி இப்போ ராயல் என்ஃபீல்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது வண்டி 500 இதில் ஒரு ஃபேவரட் பாருங்கள் வண்டியோட நம்பருமே 500 எடுத்திருப்பாங்க இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள் ஒவ்வொருத்தருமே விரும்பி வாங்கக்கூடிய மாடல் வண்டியில் நம்பரும் அதே நம்பரில் எடுத்திருக்காங்கன்னா அந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் நிற்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் இப்போ அதுக்கடுத்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து நிறைய விரும்பி இந்த ஒரு ஆஃப் ரோடு பைக்னால் இன்றைக்கி விரும்பி வாங்கக்கூடிய மாடல்னால் இன்றைக்கி இந்த மாடல் பார்த்திங்கன்னா இமாலயா 19 லேட்டஸ்ட் மாடலு இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் ஏபிசி மாடலோடு இருக்குது ஒரு 175 கிடைக்கும் பூசு இன்றைக்கி 2,00,000 பக்கமாக வந்துடும் வெறும் 4,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நல்ல கண்டிஷனான வண்டியாக இருக்குது எடுத்துக்கலாம் வாங்க என்ன இது கவாசி நிஞ்சா பார்த்தீங்கன்னா 250 சிசி மொத்தம் மூணு வண்டி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 இருக்குது 135 இருக்குது 145 இருக்கும் மூணு கேட்டகரி இருக்குது ஒவ்வொரு கலர் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதை விட்டால் சிபிஆர் 250 பாருங்கள் லேட்டஸ்ட் மாடல் இருக்குது 2018 மாடல் இது பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 135 கிடைக்கும் அதிலே இதில் 200 என்எஸ் இருக்குது 2018 மாடல் இது ஒரு 95 ரேஞ்சில் கிடைக்கும் ஸோ கைஸ் ப்ளாக் முடிஞ்சிச்சு ஸோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் ரவி அண்ணா அவங்க எல்லா பைக்ஸும் எல்லா டைப்ஸும் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே தந்திருக்கேன் ஃபைனான்ஸு எல்லாமே பண்ணித்தராங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பைக் எதாவது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம் இது மாதிரி பைக் பிக்சர் அனுப்புங்க ஸோ எல்லாமே பண்ணித்தராங்க ஸோ இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வ்ளாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது வீடியோஸோ இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஷாப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாராவது வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அண்ட் பெல் பட்டன் தங்குன்னு வச்சுருங்க ஓகே கைஸ் அவ்வளோதான் சி யூ இன் அனதர் வீடியோ பை கைஸ்